Hey all, welcome to our channel and hope you all are doing good. இன்னைக்கு ஈஸி அண்ட் குவிக்காக எப்படி ஒரு ப்ரான் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ப்ரான்ஸில் வந்து அந்த உள்ளே ஒரு லேயர் இருக்கும் பிளாக்காக, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. அண்ட் கூடவே மஞ்சள் உப்பு போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஹாஃப் கேஜி ப்ரான்ஸை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் chilli பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். அண்ட் மீன்வைல் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ப்ரான் சாப்பிட்டாலே அலர்ஜி ஆகிடும், ஹீட் அலர்ஜி மாதிரி. என்னோடய கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே ப்ரான்ஸே பிடிக்காது. ஸோ ஐ ஆம் த ஒன்லி ப்ரான் லவர் அட் மை ஹோம். ஸோ நீங்கள் எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல், உங்களுக்கு ப்ரான் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. ஓகே, இப்போ குவிக்காக பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 10 to 15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 1/2 inch அளவுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 சின்ன துண்டு தேங்காய். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், சும்மா இந்த மசாலா கிரைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே கப்பில் 1 கப் தேங்காய் பால் அண்ட் 1 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் நம்மளோட ப்ரான்ஸும் நல்லா மேரினேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் நெய் அண்ட் கூடவே 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டு கண்டிஷன் என்னென்னா, ப்ரான்ஸ் யாருக்கும் பிடிக்காததுனால ஹஸ்பண்டை வேலைக்கும் கிட்ஸை ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் இருக்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்ற கண்டிஷன் தான் இருக்கு. அண்ட் கெட்டிங் பேக் டு தி ரெசிபி, எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். இந்த டைமில் இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகி கலர் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். 1-7 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா நிறம் மாறி இருக்கு. அண்ட் இதுதான் ரைட் டைம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை வெங்காயத்துக்கூடையே நல்லா சேர்த்து வணக்கிட்டு இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா அடிபிடிச்சிடும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து வணக்கிக்கலாம். ஸோ ஓகே, தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் மஷி ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிடணும். கூடவே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இதையும் வணக்கிடுங்க. இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான அரோமா வரும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணுறப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் வேறு எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆல்ரெடி மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இந்த ப்ரான்ல இறங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அண்ட் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம அரிசியில் வந்து 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். கூடவே இன்னும் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ இப்போ நம்ம 2 கப் அரிசி சேர்த்துருக்கோம், அதனால் டோட்டலாக 4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அரிசியை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு சின்ன டிப், இந்த இடத்துல நம்ம சேர்த்துருக்க தண்ணி கொதிக்கிறப்ப மட்டும் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணுங்கள். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அரிசி கரெக்டான பதத்துக்கு வேகாது. கொதிக்கிறப்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அரிசி கரெக்டாக வெந்துடும். ஸோ ஓகே, அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், அரிசி உடஞ்சிடும். அண்ட் இப்போ குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். வெயிட் போட்டதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்து 8 மினிட்ஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு
ஆஃப் பண்ணிடுங்க. 8 மினிட்ஸ்க்குள்ளே விசில் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணி குழையவும் குழையாது, அண்ட் அதே சமயத்தில் உதிர உதிராகவும் சூப்பராக இருக்கும், அரிசியும் நல்லாவே வெந்திருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கிட்ஸும் ஸ்கூலில் இருந்து வந்துட்டாங்க. ஈவினிங் ஆச்சுனாலே காஃபி இல்லை டீ ஏதாவது ஒன்று குடிக்கணும் போல் இருக்குது. ஆக்சுவலி நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா டீ காஃபிலாம் எனக்கு கொடுத்ததே கிடையாது. டீ காஃபிலாம் குடித்தா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கேரட் கீர் கொடுப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே. பட் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன் காலேஜுக்காக. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் இந்த டீ அண்ட் காஃபி. மார்னிங் ஆனால் காஃபி, ஈவினிங் ஆனால் டீ. அண்ட் அத்தனை இயர்ஸாக குடிக்காமல் இருந்தது சடனாக ஹாஸ்டலில் போய் குடிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த டீ காஃபியோட டேஸ்ட்டு. இதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் டீ அண்ட் காஃபி குடிக்கிறதுக்கு. பட் என்னென்னா எனக்கு வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் தான் கம்பெனி கொடுப்பாங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு. ஷிவா இஸ் நாட் அ டீ காஃபி லவர். ரொம்ப ரேராக ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் எனக்கு கம்பெனி கொடுப்பாரு. எங்கள் அப்பா கூட எனக்கு கம்பெனி கொடுப்பாரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த வாட்டி நான் ஃபில்டர் காஃபி பவுடர் எங்கேருந்து வாங்கினேன்னா ஸ்வீட் காரம் காஃபின்ற ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். அண்ட் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா மைல்டாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். பட் ஓகே, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் அம்மா வந்து நான் 12th படிக்கிற வரைக்கும் டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு பாதுகாத்து வச்சுருந்தாங்களோ அவ்வளோக்கும் ஆப்போசிட்டாக நான் மாறிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை டீ காஃபி அடிக்ஷன் ஸ்டோரி. இந்த வ்ளாகை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் பாய்.